இணக்கமான தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். ஆக்சுவலாக நான் இன்றைக்கி எஃப்ஓஎம்ஓ ஃபோமோ அப்படின்ற உளவியல் சார்ந்த ஒரு பிரச்சனையை பற்றி பேசணும்னு நினச்சேன். ஆனால் எதிர்பாராத விதமாக நான் பார்த்த ஒரு வீடியோ எனக்கு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தினால ஃபோமோவை தவிர்த்துட்டு அதை பேச வேண்டிய சூழ்நிலைக்கு நான் தள்ளப்பட்டேன். என்ன அப்படி அந்த வீடியோவில் இருந்துச்சு, ஏன் உடனடியாக பேச வேண்டிய சூழ்நிலை என்ன அப்படின்னா, இந்த விஷயத்தை நான் பேசுறதை விட விமன் எம்பவர்மெண்ட், பெண் சுதந்திரம் பேசுகிற பெண்கள் பேசணும் அப்படின்றதான் என்னோடய விருப்பம். ஏன்னா பெண்களை வியாபார பொருளாக சித்தரிக்கிறது பெண்கள் மட்டுமே அப்படின்ற ஒரு கொடுமை இந்த வீடியோவில் நான் பார்த்தேன். என்னென்னா, மூவி பஃப் அப்படின்ற ஒரு யூடியூப் சேனலில் ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு மூவியோட ப்ரொமோஷனல் வீடியோ ரிலீஸ் பண்ணுறாங்க. இந்த ப்ரொமோஷனல் வீடியோவில் என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு பொண்ணு கேஷுவலாக ஸ்டெப்ஸில் ஃபோனை பேசிகிட்டே நடந்து வரான். நடந்து வந்த அந்த பொண்ணு டேர்ன் பண்ணும்போது ஆப்போசிட்டில் நின்றுருந்த ஒரு பையனை பார்த்து ஷாக் ஆகிறான். ஷாக் ஆனவன் வேகமாக நடந்து போய் ஏன் இங்கே வந்த அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அவள் வீட்டோட டோரை வேகமாக ஓப்பன் பண்ணி அந்த பையனை கூட்டிகிட்டு உள்ளே போகிறான். உள்ளே போனவன் சோஃபாவில் கேஷுவலாக உட்காந்துட்டு இருக்கான். இவன் பதட்டத்தோட ஒரு கிளாஸில் தண்ணியை கொடுத்து அவனை உட்கார வச்சிருக்கா. அப்போது அவள் சொல்கிறா, நீ இன்னும் பழச மறக்கலை அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவள் சொல்லும்போது இவன் ரியாக்ட் பண்ணுறான், முறைக்கிறான் அந்த பொண்ணை பார்த்து. உடனடியாக ஸ்டன்னான அந்த பொண்ணு 2 செகண்ட் கழித்து, உனக்கு வேணும்னா கொஞ்சம் அவர் வரத்துக்கு முன்னாடி ஒரு தடவை அப்படின்னு சொல்லிட்டு அவள் சாரியை ரிமூவ் பண்ணுற மாதிரி இந்த ப்ரொமோஷன் வீடியோஸை முடிச்சிருந்தாங்க. இதில் என்னோடய கேள்வி என்ன அப்படின்னா, ஒரு சில சினிமாக்காரங்களுக்கு நம்ம சமூகம் சார்ந்த பார்வை எப்படி இருக்குது, அவங்க எல்லாம் என்ன நினச்சிட்டு இருக்காங்க நம்மளை பற்றி. ப்ரொமோஷனல் வீடியோ அப்படின்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? ஒரு படத்தோட ஒரு அழகான விஷயம் இல்லை ஒரு முக்கியமான விஷயத்த நமக்கு முன்னாடி எடுத்துக்காட்டி, இந்த படம் இந்த மாதிரி இருக்க போகுது, நீங்கள் நிச்சயமாக இதை வந்து பார்க்கலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த ப்ரொமோஷனல் வீடியோ பண்ணுவாங்க. அப்போது ஒரு பொண்ணு வந்துட்டு இந்த தப்பான விஷயத்தை செய்கிற மாதிரி ஒரு ப்ரொமோஷனல் வீடியோ ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு சில சினிமாக்காரங்களுக்கு நம்ம சமூகம் சார்ந்த பார்வை எப்படி இருக்குது, நம்ம மக்கள் மீதான பார்வை எப்படி இருக்குது அப்படின்றத என்னோடய மிகப்பெரிய கேள்வி. அப்போ இவங்கெல்லாம் என்ன நினச்சிட்டு இருக்காங்க, நம்ம மக்களை ஒரு க்யூரியாசிட்டி டெவலப் பண்ணணும் அப்படின்னா தப்பான விஷயங்களை காட்டணும் அப்படின்னு நினச்சிருக்காங்க. நம்ம தப்பான விஷயங்களை காட்டி நம்ம தப்பான திசைக்கு கொண்டு போகிறதுல இவங்களோட எண்ணம் என்ன, எதுக்காக இதெல்லாம் செய்கிறாங்க அப்படின்றது எனக்கு புரியவே இல்லை. 2 நாளைக்கு முன்னாடி நான் சொல்லியிருந்தேன், அமலாப்பால் வந்துட்டு நேக்கடாக வந்தால் தான் ஒரு விஷயத்த சோஷியல் மெசேஜை சொல்ல முடியுமா, அதை வந்து வேறு விதமாக சொல்ல முடியாதுன்னு. அதையெல்லாம் தாண்டி தூக்கி சாப்பிட்ற மாதிரியான வீடியோ தான் இந்த வீடியோ. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த வீடியோவுக்கு இவ்வளோ பொங்க வேண்டிய விஷயம் நான் செய்ய வேண்டியதில்லை. பெண் சுதந்திரம் பேசுகிற ஒவ்வொரு பெண்ணும் இதை பேசணும். தயவு செஞ்சு அந்த மூவி பஃப்ல இருக்கிற அந்த முடிஞ்சால் அந்த ப்ரொமோவை பாருங்கள். இன்றைக்கி அந்த படமும் ரிலீஸ் ஆகுது, நிச்சயமாக அந்த படத்தை நான் திரும்ப பார்க்குறேன். இன்றைக்கி ஈவினிங் ஆஃபீஸ் முடிஞ்சு நான் போனதுக்கப்புறம் இந்த வீடியோ படத்தை பார்த்துட்டு நிச்சயமாக உங்களுக்கு ரிவ்யூ பண்ணுறேன், என்ன சமுதாயத்துக்கு சொல்ல வராங்க அப்படின்னு. ஏன்னா அந்த படத்தோட பேரே என்ன தெரியுமா உங்களுக்கு? போதை ஏறி புத்தி மாறி. என்ன மாதிரியான விஷயத்தை சொல்ல போகிறாங்க அப்படின்றது இதிலேயே நமக்கு தெரிஞ்சிச்சு. இது முழுக்க முழுக்க ஒரு கலெக்ஷன் படமாக தான் இருக்க போகுது. அதாவது இப்போ கமர்ஷியல் படம், ஜோக்கர் ஜோக் ஃபில்மு, காமெடி மூவி, இந்த மாதிரி வந்துட்டு ஆக்ஷன் மூவி, இந்த மாதிரிலாம் சொன்னது போக இன்றைக்கி கலெக்ஷன் மூவின்னு சொல்கிற அளவுக்கு நடந்துச்சு. ஏன் அப்படின்னா, இன்றைக்கி சில சினிமாக்காரங்களோட மண்டைக்குள்ளே என்ன ஓடுது அப்படின்னா, மக்களை எப்படியாவது ஏமாற்றி அவங்கள சினிமாக்குள்ளே கொண்டு வந்து சிக்க வச்சு அவங்ககிட்ட இருக்கிற பணத்தை பிடுங்கணும் அப்படின்றத நினைக்கிறாங்க. அப்படி நல்ல விஷயங்கள் வரும்போது இந்த நான் இப்போ ஒரு விஷயம் சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா, நல்ல டைரக்டர்ஸ் எல்லாருமே இந்த சினிஃபீல இருக்கீங்க, நீங்கள்லாம் இந்த மாதிரி வந்து தப்பானவங்களை வளர விட்டீங்க அப்படின்னா சினிமாக்காரனாவே இந்த மாதிரி தான் அப்படின்ற ஒரு எண்ணத்தை உருவாக்குறதுக்கான பெரிய வாய்ப்புகளும் பெரிய ஆபத்தும் இந்த மாதிரியான தப்பான டைரக்டர்ஸும் தப்பான நடிகர்கள்ட்டையும் இருக்குது. இந்த பெண் ஒரு பெண் வந்துட்டு ஒரு அவளையே தன் வியாபார பொருளாக காட்டிக்கிறா அப்படின்னா அவள் இந்த தேசத்துக்கு என்ன சொல்ல முடியும்? ஃபார் எக்ஸாம்பிள், நிறைய பெண் கொடுமைகள் இன்னும் தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. இன்றைக்கி மாலை மலரில் கூட ஒரு விஷயத்த நான் படித்தேன். என்னென்னா, சென்னை ஐநாவரத்தில் ஒரு பொண்ணு வீட்டிலேருந்து ஓடி வந்திருக்கா, 17 வயசு பொண்ணு. அந்த பொண்ணுக்கு வேலை வாங்கி தரேன்னு சொல்லி 3 பொண்ணுங்க சேர்ந்து அந்த பொண்ணு ஒரு வீட்டில் வச்சு 5 பசங்களுக்கு இரையாக்கியிருக்காங்க. அந்த 5 பசங்களும் தொடர்ந்து 6 நாளாக அந்த பொண்ணை ரேப் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் தப்பிச்சு போன பொண்ணு அவங்க வீட்டில் சொன்னதுக்கப்புறம் தான் அந்த பொண்ணு 3 பொண்ணுங்களையும் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த 5 பேர் யாருன்றது இன்றைக்கி வரைக்கும் தெரிய வரல. ஸோ எல்லாத்துக்குமே பேஸாக இன்றைக்கி இருக்காங்க யார் அப்படின்னா, சில பெண்கள். நான் எல்லா பெண்களையும் சொல்லலை, சில பெண்கள். ஸோ இதுக்கு முன்னே முதல்ல குரல் கொடுக்க வேண்டியது பெண்கள் தான். பெண்களை வியாபார பொருளாக காட்டுற பெண்களும் பெண்களை இழிவாக நினைக்கிற பெண்களும் முதல்ல மாறணும். அப்போ தான் பெண் சுதந்திரம் இங்கே கிடைக்கும், பெண்கள் மாற்றப்படுவாங்க. இது ஒரு மிகப்பெரிய முக்கியமான ஒரு விஷயம், பெண்கள் எல்லோரும் கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். அதே மாதிரி இந்த மாதிரி டைரக்டர்ஸையும் இந்த மாதிரி நடிகர்களையும் நம்ம நிச்சயமாக அங்கீகரிச்சிடக்கூடாது. அப்படி அங்கீகரிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம தேசத்தை காப்பாற்ற யாராலையும் முடியாது. என்ன எண்ணத்தோட இவங்க இந்த மாதிரி ப்ரொமோஷனல் வீடியோஸ் வந்து ப்ரொமோட் பண்ணுறாங்க, இவங்க என்ன சொல்ல வராங்க, நம்ம சொசைட்டியை பற்றி என்ன நினைக்கிறாங்க அப்படின்றது எதுவுமே எனக்கு புரியல. இந்த 2 நாளாக தான் சினிமாவை பற்றியும் இந்த சினிமா விமர்சனங்களை பற்றியும் நான் பார்க்க நினச்சேன். அதுக்குள்ளே உண்மையிலேயே இன்றைக்கி கலையப்பட வேண்டிய விஷயம், இன்றைக்கி உண்மையிலேயே மாற்றப்பட வேண்டிய விஷயம் இந்த சினிமா துறையும் சீரியல் துறையும் தான், சின்ன துறையும் தான். ஏன்னா இங்கேருந்தான் பல தவறுகள் நடக்குதோ அப்படின்ற ஒரு எண்ணம், ஒரு ஆழ்ந்த சிந்தனை எனக்கு இந்த 2 நாளில் உருவாக்கியிருக்கு.
தயவு செஞ்சு அந்த மூவி பஃப்ல இருந்து அந்த சொன்ன அந்த ப்ரோமோவை பாருங்க, அது எவ்வளவு முகம் சுளிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு. இன்னைக்கு அந்த படத்தை ரிலீஸும் ஆகுது. ஸோ நம்ம இன்னைக்கு இந்த படத்தை பார்த்துட்டு இந்த படத்தில் என்ன சொல்லியிருக்கான், எதுக்காக இந்த படத்தை எடுத்தான் அப்படின்றத பற்றி தெளிவாக நாளைக்கு நம்ம பேச போகிறோம். இன்னொரு நல்ல வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன். சமூக அக்கறையோடு இருக்கிற வீடியோக்கள் மட்டுமே நான் பண்ணணும்னு முயற்சி பண்ணுறேன். நன்றி.